நீங்கள்தான் முட்டையிடும் நாட்டுக்கோழியோ? நீர்தான் கோழி பண்ணை ஓனரோ? ஏது உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம்? அகங்காரம் இல்லாமல் உன்னிடம் அடிமையாக வாழ வேண்டுமா? நீங்கள் தங்குவதற்கு கொட்டகை வேண்டும், முட்டை கேட்டால் மட்டும் கோபப்படுவீரோ? கொத்தி தின்பது கோழியினம், நீ முட்டை கேட்பது மூரட்டனம். எங்கள் தேவையை தீர்க்கத்தான் உங்கள் இனத்தை வளர்க்கிறோம். எங்கள் இனத்தை வளர்க்க எங்களுக்கு தெரியும், இடையில் நீயா? தலைக்கணத்தோடு பேசுகிறீர்கள். தலைக்கணம் எங்கள் இனத்தோடு பிறந்தது. உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்து சொன்னால் எண்ணில் அடங்காது. உனக்கு எடுத்து சொல்ல தெரியாது என்று சொல். எனக்கா எடுத்து சொல்ல தெரியாது? தீமிர் பிடித்தவர்களே, சொல்கிறேன் கேளுங்கள். 3 மாதமாய் முட்டை வரவில்லை, 3/4 கிலோவுக்கு மேல் கறி வரவில்லை, முந்திரி காட்டில் கொட்ட உரமும் இல்லை. முட்டை கறி உரம், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்கு கொடுக்க வேண்டும் முட்டை? எங்களோடு மேச்சலுக்கு வந்தாயா? காட்டை சுற்றினாயா? மண்ணை கிளறும் போது புழுப்பூச்சிகளை பிடித்து கொடுத்தாயா? நாய்க்கு பயந்தாயா? நரிக்கு ஒளிந்தாயா? கொஞ்சி விளையாடும் எங்கள் கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் கம்பு கொடுத்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, ஏன் கொடுக்க வேண்டும் முட்டை? எதற்கு கொடுக்க வேண்டும் கறி? அடைகாத்து குஞ்சு பொறித்து கழுகு காக்கைகளை விரட்டி அடிக்கும் எங்கள் கூட்டம் உங்கள் அதிகாரத்திற்கு அடங்காது. கோதுமை, கம்பு, சோளம் என நவ தானியங்களை உங்கள் நாக்கிற்கு ருசியாக கொடுத்தேன், மறந்து விட்டீர்களோ? என்ன உளறுகிறாய்? அப்படி ஒன்றும் கொடுத்ததாய் நினைவில் இல்லையே. அரிசியை சோளம் என்று சொல்லி ஏமாற்றவா பார்க்கிறாய் நயவஞ்சகனே? இப்படி ஒரு பொய்யை சொல்ல எவனுக்கும் துணிச்சல் இல்லை. என் கண் முன்னே பொய் சொன்ன உன்னை இனி விடப்போவதும் இல்லை. துடிக்கிறது என் கொண்டை, வேண்டாம் வேண்டாம் என தடுக்கிறது என் கூட்டம். என்ன கொண்டை துடிக்கிறதா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உங்களை சிறையிலிட உத்தரவிடுகிறேன். சிறையிலா? வரச்சொல் பார்க்கிறேன். காடு மேடன திரிந்த என் கூட்டத்தை சிறை வைப்பதா? இப்போதே உன் தலையை துண்டாக்குகிறேன்.